30க்கு எலெக்ஷனையே. வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்திவரதர் வைபவத்தில் விஐபி விவிஐபிக்கள் டிக்கெட் விற்பனை வருவாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பிரபாகர் ஐஏஎஸ் News18 தமிழ்நாட்டிற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். டிக்கெட் விற்பனை முறைகேடு குறித்து கோவில் நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். முறைகேடு நடைபெற்றது உறுதியானால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஐபி விவிஐபி டிக்கெட்டுகள் விற்பனை மூலமாக 70-80 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருவாய் வந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் சுமார் 4-5 கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அது குறித்து பெறப்பட்ட ஆர்டிஐ தகவல்களும் அதனை உறுதி செய்திருந்தன. இந்த சூழ்நிலையில் அத்திவரதர் வைபவத்தில் விஐபி விவிஐபிக்கள் டிக்கெட் விற்பனை வருவாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பிரபாகர் News18 தமிழ்நாட்டிற்கு தெரிவித்திருக்கிறார். இந்த டிக்கெட் விற்பனை முறைகேடு உறுதி செய்யப்பட்டால் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அவை அனைத்தும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில்